யார் ராணி, நான் ஏன்டா உங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும் ஆசைப்படுறோம் இல்லைங்க, நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா, உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும் ஆசைப்பட்றவங்க நான் இந்த ராஜலக்ஷி, நம்பி ஜாயின் பண்ணுங்கள். குட் மார்னிங் டு ஆல். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, 9th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 3 இருக்க இலக்கண பகுதியான வல்லின மிகும் இடங்கள் பார்க்க போகிறோம். வாணன் வேலை கொடுத்தான், வாணன் வேலை கொடுத்தான், இந்த ரெண்டு தொடர்லேயும் உள்ள வேறுபாடு தெரியுதான்னு கேட்குறாங்க. வல் எழுத்துக்கள், அதாவது கசடத்தபரை இருக்கு இல்லையா, அந்த 4 மொழிக்கு முதலில் வரும். இவை நிலமொழியில் நிலைமொழியில் புணர்கையில் அவற்றுடன் மெய்யெழுத்து தோன்றி புணரும். இதுதான் வல்லின மிகுதல் என்பர். அதாவது கொடுத்தான்னு இருக்குல்ல, கோங்கிறது என்ன உங்களுக்கு வந்து கசடத்தபரில் இருக்க வல்லின எழுத்தா, அதை வச்சு சொல்லியிருக்காங்க. இவ்வாறு எந்தெந்த இடங்களில் அவ்வல்லின மிகும் என்பதை விதிகள் மூலம் எடுத்துக்காட்டு மூலமாகவும் இங்கே அறியலாம்னு சொல்லியிருக்காங்க. தோன்றுதல், தெரிதல், கெடுதல் என்பது விகார புணர்ச்சி 3 வகைப்படும். வல்லின மிகுந்து வருதல் தோன்றுதல் விகார புணர்ச்சியில் பார்ப்படும் விகார புணர்ச்சியின் பார்ப்படும். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, போன வாட்டி புணர்ச்சி பார்த்தோம் 8th ஸ்டாண்டர்டில். சொல்லமைப்பின் கட்டுப்பாடுகளை பேணவும், பொருள் மயக்கத்தை தவிர்க்கவும், பேச்சின் இயல்பையை பேணவும், இனிய ஓசைக்காகவும் இவ்வல்லின எழுத்துக்களை புணர்ச்சி இலக்கணம்க்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வல்லின மிகும் இடங்களுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. அச்சட்டை, இந்த காலம், எத்திசை, எந்த பணம், அதாவது ஆ இ என்னும் சுட்டெழுத்துக்கள் பின்னும், அந்த இந்த என்ன சுட்டெழுத்துக்கள் பேருக்கு பின்னும், ஏ என்ற வினா எழுத்துக்கு பின்னும், எந்த என்ற வினா சொல்லின் பின்னும் கண்டிப்பாக வல்லின மிகும்னு சொல்லியிருக்காங்க. கதவை தகவல்களை திரட்டு, காட்சியை பார், அதாவது ஐ என்ன இரண்டாம் வேற்றுமை உறுப்பு, வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் ஒரு மிகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முதியவருக்கு கொடு, மெட்டுக்கு பாட்டு, ஊருக்கு செல், கூ என்ற 4 வேற்றுமை உறுப்பு வெளிப்படும் தொடர்லையும் வல்லினம் மிகும். பாருங்களேன், முதியவருக்கு கூ வந்து வெளில தெரிஞ்சிருக்கல, அதான். அதுக்கு அடுத்து என கேட்டார், வருவதாக கூறு. அப்போது என, ஆக, அந்த சொல்லுறுப்புகள்லையும் வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டவாறு வல்லின மிகும் இடங்களை இனங்கண்டு பயன்படுத்த தொடர்கினாலே தவறுகளை தவிர்க்கலாம். மரபையும் பட்டவற்றையும் தாண்டி சொற்களை ஒழித்து பார்ப்பதும் வல்லினம் மிகுமா மிகாதான்னு தெரிஞ்சிடும். சரிங்களா, இதற்கு சொன்னேன், எதற்கு கேட்கிறாய், இதெல்லாம் நம்ம படிக்கும் போதே நார்மலாக நம்ம சொல்ல அந்த வார்த்தையை சொல்லும் போதே அந்த இடத்துலலாம் இக்கு வரும் நமக்கு தெரிஞ்சிடணும். அதனால் அதற்கு, இதற்கு, எதற்கு, அந்த சொல்லுக்கு பின்னாடி கண்டிப்பாக வல்லினம் மிகும். இனி காண்போம், தனி சிறப்பு, இனி தனி அந்த சொல்லுக்கு பின்னாலும் வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க. மிக பெரியவர், மிகங்கிற பக்கத்துலேயும் வல்லினம் மிகும். 8 தொகை, 10 பாட்டு, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 8-10 இடத்துக்கு மட்டும்தான் வல்லினம் மிகும்னு பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து ஓ தீ பிடித்தது பூப்பந்தல், இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கூவா குயில், ஓடா குதிரை, ஈருக்கெட்ட எதிர்மறை பேச்சுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க. கேட்டுக்கொண்டான், விற்று சென்றான், வன்தொடர் குற்றியலுகரங்களில் நிலைமொழியில் இருந்து புணர்த்திகையில் வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க. ஆட சொன்னார், ஓடி போனார், இங்கே பார்த்தீங்கன்னா அகர இகர ஈற்று வினையச்சங்களில் புணர்கையில் வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க. உகரத்துக்கு சொல்லலை. புலித்தோல், 6 வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். 6 வேற்றுமை தொகை, சரிங்களா, அது ஐ ஆல் கூ இன் அது புலியினது கோ தொகுல்னு வரும், அதனால் அதில் வரும்னு சொல்லியிருக்காங்க. கிழக்கு பகுதி, வடக்கு பக்கம், திசை பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். மல்லிகை பூ, சித்திரை திங்கள், இரு பேருட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். நம்ம இதெல்லாம் இப்போ 8th ஸ்டாண்டர்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். தாமரை பாதம், ஊமை தொகையில் கண்டிப்பாக வல்லினம் மிகும். சால பேசினார், தவ சிறந்தது, சால, தவ, தட, குளங்கிற உருச்சர் தொடர்களை வல்லினம் மிகும். நிலா சோறு, கனா கண்டேன், தனி குறியெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின்
வள்ளினம் மிகும், சரிங்களா? தனி குறிலாம் நீக்கா, அதுக்கு இப்போ அடுத்து வர்றது ஆகார எழுத்து, அதுக்கடுத்து கண்டிப்பாக வள்ளினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கைக்கு படகு, உலகப்பந்து, சில உருவக சொற்களை வள்ளினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை படகு, உலகப்பந்துங்கிறதுல சில உருவக சொற்களை வள்ளினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா ஃபேமிலி? தேங்க்யூ.